வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வீக்கெண்ட் என்ஜாய் பண்ணிட்டுருப்பீங்க நினைக்கிறேன். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்க போகிறோம். ஆர்கானிக் ஸ்ரீகாலன், யார் இந்த ஆர்கானிக் ஸ்ரீகாலன், என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க, எப்போ ஆரம்பித்தாங்க, எப்படி டெவலப் பண்ணாங்க, எல்லாத்தையும் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்றைக்கி ஒரு என்னோடய ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போகிறோம். இந்த கம்பெனி எப்போ ஆரம்பித்ததோ, என்னோடய பேக்ரவுண்ட் பற்றி சொல்ல போகிறேன், எப்படிலாம் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணோம் பிஸ்னஸை, அதை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, வீடியோக்கு போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2018 ஆரம்பித்த பிஸ்னஸ், இது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா, என் பேர் சதீஷ்குமார். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்என்சி இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஒர்க் பண்ணியிருந்தேன், ரொட்டீன் லைஃப் பிடிக்கல. யூஸ்வலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம், ஸ்போர்ட்டிவாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணோம். எனக்கு சின்ன வயசுலேருந்து ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து ஒரு ஆசை, நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், ஒரு கோழி வளர்க்கணும், கோழி பிஸ்னஸ், கோழி வளர்த்து பிஸ்னஸ் பண்ணோம், ஆடு வளர்த்து பிஸ்னஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனால் எதுவும் பண்ண முடில. நான்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிசில் வந்து ஷாம்பு விற்பேன், ஸ்கூலில் ஆம்பே ஷாம்பு விற்பேன். காலேஜ் படிசில் பிரிண்ட் அவுட் எடுத்து விற்பேன், லேப் ப்ரோக்ராம் டைப் பண்ணி ஓவர் நைட் ஃபுல்லாக டைப் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து விற்பேன். அப்போவே வந்து ஒரு பிஸ்னஸ் இருந்திருக்கு. அப்போவே சொல்லுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், டேய் பிஸ்னஸ் மேன் தான் கூப்பிடுவாங்கண்ணே. சரிங்களா, பார்த்தீங்கன்னா எனக்கு மைண்டுக்குள்ளே இருந்திருக்கு, ரொம்ப நாளாக இருந்திருக்கு பிஸ்னஸ் பண்ணுன்ட்டு. இருந்தாலும் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருந்தேன், எனக்கு வந்து ரொட்டீன் லைஃப் பிடிக்கல, ஒரு டிஃப்ரெண்ட்டான லைஃப் வேணும்னு நான் முடிவு பண்ணி என் வேலையை நான் ரிசைன் பண்ணேன். ரிசைன் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் ஒய்ஃபோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் பயந்தாங்க. ஒரு ஐடி வேலையை விட்டுட்டு எப்படி நீங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க, அதுவும் ஆரம்ப கட்டத்தில் எப்படி நீங்கள் விட்டுட்டு வருவீங்க, எப்படி குடும்பத்தை சமாளிக்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ஃபீல் பண்ணாங்க. அப்புறம் வந்து நான் பண்ணுற ஒர்க்கை பார்த்து இப்போ அவங்களே வந்து பெருமை பண்ணுற அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். சரிங்களா, சேலரி வந்து அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நம்மளுக்கு பணம் சம்பாதிக்கிறது வந்து எப்படி ஒன்று சம்பாதிக்கலாம். சரிங்களா, பணம் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா, நான் இருந்து நினச்சிருந்தேன் ஐடிலேயே நல்லா சம்பாதிச்சு ஃபாரின் போய் நல்லா சம்பாதிச்சிருப்பேன். எனக்கு வந்து அது முக்கியம் இல்லை. எனக்கு வந்து ஒரு பணமோ சம்பாதிக்கிற பணமோ வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். சரிங்களா, அதெல்லாம் ஐடி வேலை செய்கிறவங்களும் கஷ்டப்படுன்னு நான் சொல்ல மாட்டேன், அவங்களும் கஷ்டப்படுறாங்க, நான் தெரியும் எனக்கு எவ்வளோ கஷ்டப்படுன்னு தெரியும். இருந்தாலும் வந்து உடப்பு அது வந்து மூளையில் கஷ்டப்படுறேன், மூளை கசக்கி புழிஞ்சு கஷ்டப்படுறாங்க. நம்ம வந்து இந்த தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா வேர்வை சிந்தி வெயிலில் வேகாத வெயிலில் வெந்து நொந்து பிடிச்சி போய் விஷயத்த பண்ணுறோம். எப்பவுமே பிடிச்சி போய் விஷயத்த பண்ணால் நம்மளுக்கு கஷ்டமே தெரியாது. சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன பண்ண பார்த்திங்கன்னா மண் ஆரம்பித்தோம். செம்மண் கிலோ 7 ரூபான்னு விற்றேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ், ரொம்ப தூரத்தில் வந்து கஸ்டமர் வந்து வாங்கின்னு போவாங்க, 50 கிலோ 100 கிலோ எவ்வளோட வாங்கிட்டு போவாங்க. சரிங்களா, குவாலிட்டி நம்மளோட ஒர்க் எது இருந்தாலும் குவாலிட்டி தான் நம்மளுக்கு எல்லாமே. குவாலிட்டி கொடுத்திங்கன்னா கஸ்டமர் எவ்வளோ காசு இருந்தாலும் கொடுத்தாலும் வாங்கிடுவாங்க. சரிங்களா, அதான் குவாலிட்டி. மண் ஆரம்பித்து கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஆளுங்க யாரும் கிடையாது, நானே என்ன பண்ணுவேன், 2வது மாடி 3வது மாடி எவ்வளோ வெயிட் இருந்தாலும் தூக்கின் போய் வச்சுருவோம். அப்படி தான் பண்ணியிருந்தோம். பார்த்தீங்கன்னா நல்லா போயிருந்துச்சு. எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட். எங்கள் அப்பா எப்படின்னா, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. அப்போ காரில் எங்கள் மாமனா கொடுத்த கார், அதுவும் அவர் தான் எனக்கு கொடுத்தாரு கார். அந்த காரில் எங்கள் அப்பா ட்ரைவ் பண்ணுவார், நான் வந்து மூட்டை பிடிச்சி எல்லாம் கட்டி பேக் பண்ணி எல்லாத்தையும் கட்டி நான் வந்து காரில் வச்சு எல்லாத்தையும் நானே மிக்ஸ் பண்ணுவேன். மண்ணுக்குன்னு எல்லாம் நானே மிக்ஸ் பண்ணி கஸ்டமருக்கு மாடி தோட்டம். எப்படி இந்த மாடி தோட்டம் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா, கஸ்டமருக்கு கேட்டாங்க, என்னப்பா மண் மட்டும் கொடுக்குற, எனக்கு வந்து என்ன செட் பண்ணி கொடுங்கப்பா, எனக்கு ஈஸியாக இருக்கும், மண்ணிலே வந்து நீங்கள் எரு கலந்து கொடுங்க, கொக்கோபிட் கலந்து கொடுங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நாங்கள் ரெடிமேடாக இருக்கோம், டைம் சேவ் ஆகும், டக்குன்னு யூஸ் பண்ணி போயினே இருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, ஏன் நம்ம அது மட்டும் இது மண் மட்டும் பண்ணுறோம், சரி மண் கலவையாக பண்ணலாம்னு சொல்லிட்டு மண்புழுவை ஆரம்பித்தேன். மண்புழு லோடு எடுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் கொக்கோபிட் எடுக்க ஆரம்பித்தேன் பேரலாம். சரிங்களா, எடுக்க ஆரம்பித்தோம், நல்லா போயிருந்துச்சு. நானே எல்லாம் மிக்ஸிங் பாட்டிங் மிக்ஸ் கிலோ 15 ரூபீஸ் கொடுத்துருந்தோம். நல்ல குவாலிட்டி ரேஷியோ கரெக்டாக பாண்டில் மெஷர் பண்ணி கரெக்டாக 10 மூட்டைனா 10 பாண்டு 10 மூட்டை செம்மண்ணா 10 மூட்டை செம்மண்ணு என்னென்ன ரேஷியோ கரெக்டாக பக்காவாக பண்ணுவோம். அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். நம்ம ஏன்னா கஷ்டப்பட்டு கரெக்டாக அதுக்கு பண்ணுறதால ரிசல்ட்டும் சூப்பராக இருக்கும். கஸ்டமர் வந்து நிறைய ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏன்னா ஈஸியாக இருக்குல்ல நம்ம கஸ்டமருக்கு. அதான் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து பாட்டிங் மிக்ஸாக கொடுத்துருங்க, எனக்கு வந்து செம்மண் வேணாம், பாட்டிங் மிக்ஸாக கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு அந்த கேட்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பேரலாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் பண்ணோம். ஓகேங்களா, அப்புறம் வந்து ட்ரிப் இரிகேஷனாக அவங்க தெரியும் சொட்டு நீர் பாசனம் அது பண்ணோம். அப்புறம் நர்சரி கிடையாது, ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து மண்ணை கொடி வச்சுருப்பேன், அங்கேருந்து மூட்டை கட்டி எடுத்துமே கொடுப்பேன். சரிங்களா, அப்படி தான் வச்சுருந்தேன். பெரிய கிரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் எரு கொட்டி வச்சுருப்பேன். ஓகேங்களா,
அப்புறம் வந்து மண்புழு தேங்காய் நார்லாம் பண்ண சொல்ல, சரி அதை மட்டும் பார்த்தா நம்ம ரிசல்ட் சரியாக வராது, கவுடங் கூட ரிசல்ட் சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு கவுடங் ப்ரொக்யூர்மெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது பண்ணோம். அது பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா அதுவும் அப்படி தான், அந்த காலி கிரவுண்டில் செம்மண்ணும் எருவும் கொட்டி வச்சுருப்பேன், கஸ்டமர் கேட்குறவங்களுக்கு நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். மூட்டை வந்து 120 வித்துருந்தோம், அன்றைக்கி 160 வரைக்கும் லேட் ஆயிடுச்சு. அப்போ 120 கொடுத்து 160 வரைக்கும் லேட் ஆயிடுச்சு உங்களுக்கு விலைவாசி ஏற்றனால. அது மட்டும் இல்லைங்க, மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன தார்பாய் போட்டாலும் மண் கரைஞ்சி ரோட்டில் ஓடும். எங்கள் அம்மா பார்த்து கஷ்டப்படுவாங்க, என்னடா அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற மண்ணெல்லாம் கரைஞ்சி ரோட்டில் ஓட, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் க்ரோ பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, க்ரோ பேக்ஸ் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக அனுப்ப ஆரம்பித்தோம். அதுவும் நல்லா இருந்துச்சு, ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு, பல்க் ஆர்டர்லாம் வரும். அதுக்கப்புறம் வந்து பெரிய பெரிய வீட்டுகளுக்கு வந்து செம்மண் லோடு கொடுத்தோம், 6 யூனிட்டு 7 யூனிட்டு அதுமாதிரி செம்மண் சப்ளை பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் சரி எருவும் சப்ளை பண்ணுவோம் அதுக்கப்புறம், சரிங்களா. சரி மாடி தோட்டம்லாம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் என்னது சரிங்களா, மெயின்டெனன்ஸ். யூஸ்வலாக மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க, இது பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்கன்னா பெரிய லார்ஜ் லெவல் தான், லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறாங்க, பெரிய பெரிய விஐபி வீட்டில் அப்படி தான் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இதுமாரி கொஞ்சம் நம்மளை மாரி சின்ன தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு வந்து யார் பண்ணுறா பார்த்திங்கன்னா யாரும் பண்ணுறது இல்லை அவ்வளோ, சரிங்களா. சரி மெயின்டெனன்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா லீடிங் நிறைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறைய லீடர்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா வெறும் மாடி தோட்டம் செட் பண்ணுவாங்க, மெயின்டெனன்ஸ் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க, ஏன்னா ரொம்ப மெனக்கெடுற வேலை, ரொம்ப டிஃபிகல்ட்டான ஜாப் அது. சரி ஐயா மெயின்டெனன்ஸ் பண்ண கூட மெயின்டெனன்ஸ் ஆரம்பித்தேன், நிறைய கஸ்டமர் ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க, சூப்பராக இருந்துச்சுட்டு. அது எப்படின்னா உங்களுக்கு அதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணால் உங்களுக்கு ஒரு ரெகுலராக உங்களுக்கு ஒரு இன்கம் வராமல் இருக்கும், சரிங்களா. ரெகுலர் மெயின்டெனன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து கஸ்டமரை வந்து எனக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுறோம், இதுமாரி வீட்டில் கல்யாணம் வச்சுருக்கோம், அதுமாரி அவங்களுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் கேட்டாங்க, அதுவும் சப்ளை பண்ணுவோம், 1000 செடி 500 செடி 2000 செடி கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் கேட்டாமல் அதுவும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் ஆரம்பிச்சு, இரும்பு ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பித்தோம், இரும்பு ஸ்டாண்ட் தெரியும் உங்களுக்கு, 1 டே 2 டே 3 டே அதுவும் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் ஷேர்நெட்டில் வந்து பண்ண ஆரம்பித்தோம், ஷேர்நெட்டில் வந்து இரும்பில் போடுறது பண்ணி கொடுத்தோம். அப்புறம் வுட்டில் போடுறது, வுட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் கம்மி பட்ஜெட்டில் பண்ணுறவங்க கஸ்டமருக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் பண்ணி கொடுப்போம், வுட்டில் பண்ணி கொடுப்போம், லைஃப் கம்மி தான், 1.5 வருஷம் 2 வருஷத்தில் உடஞ்சிரும். இரும்பில் பண்ணி கொடுத்துருந்தோம், நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். வெயில் காலம்னால் நிறைய உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் வரும், ஆனால் வெயிலில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தெரியும், வெயிலில் வந்து 2 நாள் 3 நாள் நின்று பண்ணுறது கஷ்டம் தான் உங்களுக்கு, அதுவும் பண்ணி கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் ஷெட்டு, இந்த ப்ரொஃபைல் ஷெட் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஷெட்டு போடுறது அதுவும் பண்ணோம், ஏன்னா இரும்பு வெல்டர் வச்சுட்டு சும்மா இருக்க முடியல, ஒர்க்கு நம்மளுக்கு வேணும் இல்லை, சும்மா லேபர் கொடுக்க முடியாது, அதெல்லாம் வந்து ஷெட்டு ஒர்க்கும் எடுத்தோம். உங்களுக்கு தெரியும் ஷெட்டு தெரியல, அந்த ப்ரொஃபைல் ஷீட் அது போட ஆரம்பித்தோம், அதுவும் நல்லா போயிருந்துச்சு. அப்போ கிராஸ் லேயிங் பண்ண ஆரம்பித்தோம். இந்த மீன் டைம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நர்சரி வேணும் செடிகளாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு நர்சரி வேணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு இடத்த ரெண்ட் எடுத்தேன், சின்ன லெவல் தான், ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, நான் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள், என் இடம் எவ்வளோ சின்னதாக இருந்துச்சு பாருங்கள். சின்ன இடத்துல வந்து தொட்டி கிட்டி எல்லாம் வச்சுருந்தோம், செடி மீடியமாக பண்ணியிருந்தோம். கஸ்டமர் லோக்கல் இந்த ரோடு கிராஸ் பண்ணுறவங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படி செடி வாங்க ஆரம்பித்தாங்க, நல்லா போயிருந்துச்சு. அதுக்கப்புறம் இடம் பத்தலை நம்மளுக்கு, சரிங்களா, நானும் இடத்த வந்து ரீலோகேட் பண்ணிட்டேன், வேறு இடத்துக்கு போனேன், என்ன வீட்டு பக்கத்துலேயே வேணும்னு சொல்லிட்டு வீட்டு பக்கத்தில் ஒரு இடம் எடுத்து பண்ணோம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் மீடியம் ஸ்கேலில் பண்ணேன், ஓரளவுக்கு ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் நினைக்கிறேன், அங்கே இடத்துல வச்சு பண்ணியிருந்தோம். மண் அங்கேயே கொட்டி எருவம் கொட்டியிருப்போம், எல்லாம் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து மண் கொட்ட முடியாது, ஏன்னா மேலே லைன் போவோம், மண் கொட்ட முடியலனால, அதனால் வந்து செடிங்க ஒரு இடத்துல இருக்கும், மண் ஒரு இடத்துல இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கஸ்டமர் வந்தாங்கன்னா இங்கே வாங்க, எங்கள் அந்த இடத்துக்கு வாங்க கூட்டு போகிறதா கஷ்டமாக இருக்கும், இங்கே அங்கே அலைய வைக்கிற மாதிரி இருக்கும் கஸ்டமரை. அதுக்காக என்ன பண்ணோம், ஒரே இடத்துல வேணும் சொல்லிட்டு என் வீட்டு பக்கத்தில் நான் மூவ் பண்ணேன், வேறு வீட்டுக்கு நான் மாறினேன், அந்த வீட்டுக்கு நான் வந்து பக்கத்துலேயே நர்சரி எட்டி பார்த்து ஜன்னல் எட்டி பார்த்தா அந்த இடம் தெரியும், அதுமாரி பண்ணோம். அதுக்கும் ஷேர் நெட்லாம் போட்டு பண்ணோம், ரொம்ப மீடியம் ஸ்கேலில் பண்ணோம், எப்படின்னா கட்டையில் வச்சு தான் பண்ணோம், பட்ஜெட் ரொம்ப டைட் சுச்சுவேஷனுக்கு, அதனால் என்ன பண்ணோம், கட்டையிலே போட்டு ஆரம்பித்தோம். நல்ல கஸ்டமர் வந்தாங்க, அங்கேயே ஒரே இடத்துல எல்லாம் கிடைக்கிற மாதிரி. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டு, இப்போ அப்பார்ட்மெண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா என்னோட ஆஃபீஸ் அண்ணன் வீடு, அது ஆஃபீஸாக நான் எடுத்துட்டேன். அங்கே வந்து பிளாஸ்டிக் தொட்டிலாம் இருக்குது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் வந்து சேவ் பண்ணியிருந்தேன் அங்கே பிளாஸ்டிக் தொட்டி, உனக்கு பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட ஐட்டம் என்னென்னா வேணும், தொட்டி கிட்டி எல்லாமே கிடைக்கும், சிம் தொட்டி மண் தொட்டி அது பண்ணோம், மண் தொட்டி ஆரம்பித்தோம், மண் தொட்டி சிம் தொட்டி பிளாஸ்டிக் தொட்டி, அப்புறம் இன்டோரில் வைக்கிற பாட்ஸு அதெல்லாம் கூட நம்ம பண்ண ஆரம்பித்தோம். ட்ரெயின் மேட் பண்ணோம், ட்ரெயின் மேட்டும் ஆரம்பித்தோம். ஸ்டாண்டு வச்சு மாடி தோட்டம் பண்ணுறது அதுவும் பண்ணோம். ஸ்டாண்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ரஸ்ட் ப்ரூஃப் ஸ்டாண்டு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது, அது பார்த்திங்கன்னா துரு பிடிக்காது, சரிங்களா, அதுவும் பண்ணுறோம். அதுலேயே பார்த்திங்கன்னா இப்போ ஷேர் நெட் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்.
இரும்புனா உங்களுக்கு துருப்பிடிக்கும், வருஷம் வருஷம் நீங்கள் பெயிண்ட் அடிக்கணும், இல்லை துருப்பிடிச்சிடும். அதுக்கு அதிலே ரஸ்ட் ப்ரூஃப் ஷேர் பண்ணி கொடுத்தோம். அந்த வீடியோ பார்க்கணும் ஆசையாக இருந்ததுன்னா நம்ம வந்து நம்ம யூடியூப்லேயே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ அதுதான் ஷேர் நட்டு, அந்த வீடியோ பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கொஞ்சம் சப்கான்ட்ராக்ட்லாம் ஒர்க் வந்தது. எப்படி பார்த்திங்கன்னா வேளச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து அந்த மெயின்டைன் பண்ணுறது, அந்த செடிங்களை. அது ஹெச்பி கம்பெனி ராயப்படுத்து இருக்குது, அங்கே வந்து எனக்கு வந்து ஸ்ப்ரிங்க்ளர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாட்டர் ஃபீச்சர்ஸ்லாம் கேட்டேன், அதெல்லாம் பண்ணி கொடுத்தோம். வீட்டுகளுக்கு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய வீட்டுகள் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கு ட்ரிப் இரிகேஷன் பண்ணி கொடுத்தோம், அதுவும் பண்ணோம். அதுமாரி வீடுங்களை புதுசாக கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க பார்த்திங்கன்னா அங்கே வந்து மண் சப்ளை வேணும், எரு கலந்த மண் வேணும் கேட்பாங்க. ஒரு யூனிட், ரெண்டு யூனிட், அஞ்சு யூனிட், ஆறு யூனிட் கேட்பாங்க, அதுவும் சப்ளை பண்ணியிருந்தோம். அப்புறம் வந்து எனக்கு ஃபென்சிங், வீட்டு வாசலில் வந்து செடி வைக்கணும், தொட்டி மாரி கட்டியிருப்பாங்க அங்கே வந்து ஃபென்சிங் மாதிரி போடணும் சொல்லிட்டு வெல்டிங் மிஷினில் பண்ணி கொடுத்தோம், அது பண்ணோம். அதேமாதிரி மாடியில் பக்கத்து வீட்டில் ஜம்ப் பண்ணி என்னோடய செடியெலாம் வந்து உடைக்கிறாங்க, இது கட் பண்ணுறாங்க சொல்லிட்டு கஸ்டமர் கேட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெல்டு மெஷினில் வந்து ஒரு க்ளோஷர் மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக யாரும் உள்ளே வராத மாதிரி பூட்டு போட்டு கது போட்டு டோர் போட்டு பூட்டு போடுற மாதிரி நாங்கள் செட் பண்ணி கொடுத்தோம், அதுவும் பண்ணுறோம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா ஒரு 6 மந்த் மாடி வந்து ஒரு பெரிய ஒரு க்ரௌண்ட் ஃபுல்லாக இடம் எடுத்து அங்கே வந்து என்னை முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து இரும்புலே போட்டேன், ஃபேப்ரிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் வலை போட்டேன். பார்த்திங்கன்னா செடி மாடு நல்லா இருந்துச்சு, தொட்டி வைக்கணும் இடம் கிடையாது. அப்போ என்ன பண்ணேன், சரி நம்மளுக்கு தொட்டிலாம் ஒரே ஸ்பாட்டில் வேணும்னு சொல்லி என்ன பண்ணோம், ஷெட்டு போட்டோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அதுவே ஒரு பெரிய மேஜர் காஸ்ட் வந்துச்சு. ஷெட்டு போட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு ஏன்னா மழை வந்துன்னா கஸ்டமர் நிற்கக்கூட முடியல, வெயில் ரொம்ப வாட்டியை பாதிக்குது எங்களை, அதனால் செடிலாம் வந்து வாடிடுது. சரி நம்ம ஐடியா பண்ண சொல்லி ஷெட்டு போட்டோம். எப்படின்னா கீழே வந்து ஒரு ரூம் மாதிரி, மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து சில்வர் வுட்டு போட்டு மேலே வந்து ஷெட்டு, நம்ம தேவையில்லாத ஸ்டாக்லாம் வச்சுக்கலாம், நம்ம எக்ஸஸ் ஸ்டாக்கு மற்றபடி மற்ற தேவையில்ல பொருள் கொஞ்சம் அதுக்கு இதெல்லாம் நம்ம ஸ்டோரி எக்ஸ்ட்ரா ஸ்டாக்லாம் மேலே வச்சுக்கலாம். அதுக்காக கீழே வந்து பார்த்திங்கன்னா ரேக்லாம் வச்சு பாட்ஸ் எல்லாம் வச்சிட்டோம். ஃபோட்டோவில் பார்ப்பீங்க, இது வந்து இப்போ ரீசெண்டாக ஆரம்பித்தது. இதில் என்ன சேலஞ்சு பார்த்திங்கன்னா மழை காலத்துலையும் சரி வெயில் காலத்துலையும் சரி நிறைய செடி வந்து எங்களுக்கு செத்து போயிடும், அதுவே வந்து எங்களுக்கு லாஸ் தான் சரிங்களா. லாஸோட இப்போ ஒரு உயிர் கொள்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீலிங், அதனால் அதுவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நிறைய செடி போயிடும், இந்த மழை காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 300-400 செடி செத்து போயிடும். அப்புறம் வெயில் காலத்தில் நிறைய செடி செத்து இறந்து காஞ்சி போயிடும். என்னதான் தண்ணி 2 வேளை 3 வேளை ஊற்றினாலும் செடி காஞ்சி போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம் ஒரு 40 டேஸ் முன்னாடி, அது மூலமாக தான் இந்த வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். எங்களோட கார்டன் ஒர்க் எல்லாமே அதில் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டுருக்கேன். கஸ்டமர் ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எங்களுக்கு ஃபோன் கால்ஸ் வருது, அது பிஸ்னஸாக கன்வெர்ட் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் எல்லாம் போயின்ட்டுருக்கு. ரொம்ப சம்பாதிக்கணும்னு சொல்ல முடியாது. என் மக்களுக்கு என்னை நம்பி இருக்கிறவங்க ஒர்க்கர்ஸ்க்கு நான் வந்து சேலரி கொடுத்தாலே போதும், எங்கள் லாங் ரன்ல எனக்கு கஸ்டமரை காப்பாற்றிடுவாங்க. இப்போ கஷ்டப்பட்டாலும் ஃபியூச்சரில் வந்து நல்லா இருப்பேன். நான் இதோடு சூப்பராக பண்ணுவோம், நல்லா பண்ணிட்டு இருக்க கஸ்டமர் சொல்கிறாங்க, இதோடு சூப்பராக பண்ணுவோம், நேர்மையாக பண்ணுவோம் நியாயமாக பண்ணுவோம், கஸ்டமர் ஹாப்பியாக வச்சுருப்போம். அதுதான் எங்களோட சுச்சுவேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன், எனக்கு உங்கள் ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி உங்களுக்கு எதனாச்சும் இருந்ததுன்னா அதை ஷேர் கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா. நாங்கள் இவ்வளோ தூரம் டெவலப் ஆனதுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த சப்போர்ட் கடைசி வரைக்கும் கொடுங்க. நன்றி, வணக்கம்.